ஹாய், இன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து இது வந்து ஃபுட் ரெசிபி கிடையாது, சாரி ரெசிபி வீடியோ கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக எங்களோட சண்டே ருட்டீன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்ன பண்ணலான்றதுக்கான ஆக்சுவலாக இன்றைக்கி மட்டன் லிவரும் சூரட்டியா அதுவும் எடுத்திருக்கோம், க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து எலும்பு, ஸோ வந்து எலும்பு நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஜிஞ்சரையும் கார்லிக்கும் ரெண்டையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட வீடியோ ஸ்டார்டிங்கே இதுதான், நமக்கான ஒர்க்கும் இதுதான். ஸோ இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம வந்து ஆனியன் நறுக்கியாச்சு, இவங்க வந்து ஈரலை க்ளீன் பண்ணியாச்சு, எலும்பு க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த சைடு? மணி 11 மணியாக போகுது, இன்னும் சாப்பிடல. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பப்பாளி நறுக்கி சாப்பிட்றோம். ஓகே, சாப்பிட்டுட்டு இந்த டிஷ்ஷை சைடில் தான் ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாமே நான் முடிச்சிட்டேன், இதெல்லாமே நான் தான் உரிச்சேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஆமாம், ஒரு நாள் உரிச்சிட்டாங்கப்பா, டெய்லி நான் தான் உரிச்சு நறுக்குவேன். ஏய், பொய் பொய், இதெல்லாம் நம்பாதீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பப்பாளி டன். இப்போ வந்து நான் எலும்பு குழம்பு நான் வைக்க போகிறேன். லிவர் ஃப்ரை நான் பண்ண போகிறேன். ஓகே, யார் ஃபஸ்ட்டு பண்ணுறான்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பண்ணுறது மேட்ரு இல்லை, டேஸ்டியாகவும் பண்ணணும், தெரிஞ்சுக்கோ. ஓ சரி, நான் தான் நல்லா டேஸ்டாக பண்ணுறேன். சந்தோஷம் தான், நல்லா சாப்பிடுவேன் நான். ஓகே டன், நம்ம பண்ணிடலாம். என்னது என்ன கேட்டீங்க? தனியாக போடுங்க குழம்பு, இஞ்சி பூண்டு இதாக போடுவீங்க? தனியாக போடுவீங்க? இல்லை, நான் டேஸ்ட் மட்டும் தான் போட போகிறேன். நான் ஆல்ரெடி என்னோடய டிஷ்ஷை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் என்ன கத்தீங்களே இருக்கீங்க. நல்லா வித்தை காட்டுறேன் மேம். எல்லாம் நல்லா வேகுது. நீங்கள் என்ன செஞ்சு வைக்காங்க? என்ன நீங்கள் எண்ணி பிறக்கிக்கிட்டே இருக்கீங்க, ஆரம்பிக்கிட்டாலும் ஆஹா. நம்மளோட பாருங்கள், நம்மளோட மட்டன்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஜாலி ஜாலி நடக்குது போல. என்ன நடக்குது? கடுகு நம்மளோட டிஷ்ஷு ஃபஸ்ட்டு யார் முடிக்கிறான்றது தான் டாஸ்க்கு. நம்மளோட மசால் ஸ்மெல்லே ஸ்மெல்லு தான்ப்பா. ஆஹா, மனமா இருக்கு. இங்கே வந்து இவன் அப்படியே இருக்கு. டிஷ்ஷு டிஷ்ஷு ரெடி ஆனதுக்கப்புறம் பாரு. ஆஹா, சரி பார்த்தோம், எப்படியும் இதுதான் பெஸ்ட்டாக வரும்னு நான் நம்புகிறேன். நம்ம இதில் மட்டனும் போட்டாச்சு. இன்னும் என்ன, இதில் ஈரலே போகவே இல்லை. இருப்பா மட்டன் வேகிறதுக்குள்ளே எங்கள் ஈரல் இருக்கிறோம். சரிப்பா, மட்டன் ஈரலும் ஒன்றும் கிடையாது. நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றல, என்ன தள்ளி போட்ட சொல்லு. உப்பு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு போல. ஆமாம் பார்த்தீங்களா, என்னோட குழம்பு சும்மா தலதலன்னு கொதிக்குதுப்பா. சமைச்சு பிரயோஜனம் இல்லை, டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்த்துருவோம். டேஸ்ட் வந்து அங்கே கருகிக்கிட்டு இருக்காது, என்னன்னு பாருங்க. எங்கள் ஐட்டம் நாங்கள் லோ ஃப்ளேம் குக்கிங் கைஸ். பார்ப்போம் எப்படி. நம்மளேச்சா இந்த டைம் ஆகும், 10 நிமிஷமாக குறைஞ்சது. என்னோடது பாருங்க, இப்போ சல்னு ரெடி ஆயிடும். கருகிற மாதிரி இருக்கு. உனக்கு இருக்கும், சாப்பிடுவேல அப்போ தெரியும். நம்மளுடைய சமையல் ரெடி ஆகிக்கிட்ட எடுத்தீங்களா, எப்படி இருக்குன்னு.
அப்போ நல்லா எண்ணெயெல்லாம் கரைஞ்சு வந்துச்சு. எண்ணெய் கிடையாது ஆக்சுவலாக, கொஞ்சோண்டு தான் எண்ணெய் ஊற்றுனேன். கொழுப்பு உனக்கு ரொம்ப கொழுப்பு இருக்கட்டும். ஏய் நல்லா வெந்துருச்சு, டேஸ்ட் பார்த்து ஏற்கனவே நல்லா இருந்துச்சுன்ற. இல்லை பார்க்கும்போது நல்லா இருக்கு, எல்லோரும் காலங்காலமாக சொல்கிறது. நான் நான் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். இங்கே ரூம் வாவ் நல்லா இருக்கும். உங்கள் இங்கே கட்டு வந்துச்சு அமைச்சிச்சப்பா பையனு தட்டுல ஆல்ரெடி ரெண்டு மூணு ரவுண்ட் ஓடி சூப்பராகும். அப்படியே சாப்பாடு கடிக்கலாம். அது லைட்டாக சால்ட்டு போட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் ரெடி. இவங்களும் ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம சாப்பிட்றலாம். ஐயோ என்னடா இருக்கு, நம்ம ரெடி. ஏய் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சோத்த போட்டுருமா? போட்டுடலாம் போட்டுடலாம். ஐயா எனக்கு சுற்றாதீங்க. இப்போ வந்து இதை நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நைஸ், நல்லா இருக்கே. உங்களுக்கு இந்த சாப்பாடு எப்படி இருக்கு? நான் வச்சது சூடாக இருக்குல்ல, கொதிக்குது. பயங்கர சூடா இருக்கு. நல்லா இருக்கா? வாடையா இருக்கு. ஓகே இதுதான் எங்களுடைய சண்டே ரொட்டீன் அட்ராசிட்டி. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். ஏய் எனக்கு தான் புது கரண்டி வேணும், தான் இந்த கரண்டி நீங்களே எடுத்துக்கலாம்.